ஹலோ எவ்ரிவன் ஸோ ஆஸ் ஏ ட டோல் பிஃபோர் இன்னைக்கு வந்து பெந்தம் ஹூக்கர் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இதை தான் வந்து பார்க்குறோம் அண்ட் இந்த ஒரு சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனை வந்து நம்ம நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் இந்தியா யூகே அண்ட் சில காமன்வெல்த் கண்ட்ரீஸ்லேயும் இந்த பெந்தம் ஹூக்கர் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இதை தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க எதுக்குன்னா இந்த உடைய அரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரி சில விஷயங்களுக்கெல்லாம் அண்டு பெந்தமேன் ஹூக்கர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிளாஸிஃபை பண்ண இந்த ஒரு சிஸ்டம் ஜெனிரா பிளான்டாரம் அப்படிங்கிற ஒரு புக்கில் மூணு வால்யூம்ஸாக பிரித்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அண்ட் நைன்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஸ்பீஷீஸை வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ ஆர்டர்ஸ் அதாவது ஃபேமிலிஸாக இவங்க வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ரெசன்ட் டே ஆர்டர்ஸை வந்து இவங்க கோஹட்ஸ் அப்படின்னும் அண்ட் ப்ரெசன்ட் டே ஃபேமிலிஸை வந்து ஆர்டர்ஸ் அப்படின்னும் இவங்க ரெஃபர் பண்ணியிருக்காங்க அண்ட் இப்போ வந்து இந்த சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இதுக்குள்ளே போகலாம் அண்ட் இப்போ எனக்கு முன்னாடி இருக்க இந்த ஃப்ளோ சார்ட்டில் தான் நான் சொல்ல போகிற மொத்த விஷயமும் இருக்குது அண்ட் இந்த ஃப்ளோ சார்ட்டை வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த கிளாஸிஃபிகேஷனில் வந்து சீடட் பிளான்ஸை மூணு கிளாஸாக பிரிச்சுருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து டைகாட்டிலடோனே செகண்ட் கிளாஸ் வந்து ஜிம்னோஸ்பமே அண்ட் தேர்டு கிளாஸ் வந்து மோனோ காட்டிலடோனே ஸோ டைகாட்டிலடோனே அப்படின்னா என்ன டைகாட்டிலடோனே அப்படிங்கிறது நமக்கு பேர்லேயே தெரிஞ்சிருக்கும் இந்த பிளான்ட்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற சீடுக்கு எல்லாமே ரெண்டு காட்டிலடோன்ஸ் இருக்கும் அண்ட் இந்த பிளான்டில் இருக்கக்கூடிய லீவ்ஸ்க்கு எல்லாமே வந்து ரெட்டிகுலேட் தான் இருக்கும் அண்ட் ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா டெட்ராமீரஸ் இல்லை பென்டாமீரஸாக இருக்கும் ஸோ டெட்ரானா ஃபோர் பென்டானா ஃபைவ் இந்த மீரஸ் அப்படிங்கிறது வந்து அதோடைய மல்டிபிள்ஸ் ஃபோர் இல்லை ஃபோரோடைய மல்டிபிள்ஸ் ஆர் ஃபைவ் இல்லை ஃபைவ் மல்டிபிள்ஸ் அண்ட் இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் இல்லை ஃபைவ் வேர்ல்ஸாக இருக்கும் அதாவது ஃபோர்னால் ஃபோர் வேர்ல்ஸ் அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வந்து கேலிக்ஸ் செகண்ட் வேர்ல்டு வந்து கொரோலா தேர்ட் வேர்ல்டு வந்து ஆண்ட்ரீஷியம் அதாவது மேல் ரீப்ரோடக்டிவ் ஆர்கேன் அண்ட் ஃபோர்த் வேர்ல்டு வந்து கைனீஷியம் ஃபீமேல் ரீப்ரோடக்டிவ் ஆர்கேன் அதே ஃபைவ் வேர்ல்ஸாக இருந்துச்சுன்னா இந்த கேலிக்ஸ்க்கு முன்னாடி எப்பிகாலிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மெம்பர் ஆட் ஆகும் அண்ட் இப்போ இந்த டைகாட்டில் ஆட் ஒன்று என்ன ஆகுதுன்னா மூணு சப் கிளாஸாக வந்து பிரிச்சிருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பாலிபெட்டாலே செகண்ட் சப்கிளாஸ் வந்து கேமோ பெட்டாலே அண்ட் தேர்டு சப்கிளாஸ் வந்து மோனோ கிளமைடே ஸோ இப்போ வந்து இந்த பாலிபட்டாலே அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம் Uh, plants having ஃப்ளவர்ஸ் வித் ஃப்ரீ பெட்டல்ஸ் கம்ஸ் under பாலி பெட்டாலே அதாவது ஒரு ஃப்ளவரில் இருக்கக்கூடிய பெட்டல்ஸ் எல்லாமே நம்மளால் தனித்தனியாக பிரிக்க முடியும் அப்படினா, அந்த டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து இந்த பாலி பெட்டாலே அப்படிங்கிற கேட்டகரியில் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் அண்ட் இந்த ஃப்ளவர்ஸில் வந்து நம்மளால் calyx அண்ட் கொரோலாவை வந்து தனித்தனியாக differentiate பண்ண முடியும் அண்ட் இந்த பாலி வந்து மறுபடியும் த்ரீ சீரீஸை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தலாமி ஃப்ளோரே செகண்ட் வந்து டிஸி ஃப்ளோரே அண்ட் மூணாவது வந்து கேல்சி ஃப்ளோரே இப்போ இந்த சீரிஸ் ஒன் தலாமி ஃப்ளோரே அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் இட் இன்க்ளூட்ஸ் பிளான்ஸ் ஹேவிங் ஃப்ளவர்ஸ் வித் டோம் ஆர் கோனிக்கல் தலாமஸ் அதை இப்போ தலாமஸ்ன்னு என்னென்ன நான் சொல்கிறேன் ஒரு பிளான்ட் அதாவது கேலிக்ஸ் கொரோலா கைனீஷியம் ஆண்ட்ரீஷியம் இதெல்லாமே ஜாயின் ஆகிற ஒரு அந்த பாட்டமில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் வந்து நம்ம தலாமஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த தலாமஸ் வந்து கோணிக்கலாவோ இல்லை ஒரு டோம் ஷேப்லேயோ இருந்தால் அதை வந்து நம்ம இந்த தலாமி ஃப்ளோரே அப்படின்ற கேட்டகரியில் வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் அண்ட் அதில் இருக்கக்கூடிய இந்த ஓவரி பார்த்திங்கன்னா சுப்பீரியர் ஓவரி சுப்பீரியர் ஓவரினா ஓவரி வந்து இந்த ஃப்ளோரல் பார்ட்ஸுக்கு மேலே மேலே இருக்கும் அதை வந்து நம்ம சுப்பீரியர் ஓவரி அப்படின்னு சொல்கிறோம் அண்ட் இதில் வந்து சிக்ஸ் ஆர்டர்ஸ் அண்ட் தேர்ட்டி ஃபோர் ஃபேம்லிஸ் வந்து இன்க்ளூட் ஆகியிருக்கு அண்ட் இதில் வந்து நம்ம மேல்வேசி இந்த ஒரு ஃபேமிலியை வந்து நம்ம பின்னாடி அடுத்த டாப்பிக்கில் வந்து படிக்குவோம் ஸோ இது வந்து தலாமி ஃப்ளோரே அண்ட் செகண்ட் சீரிஸ் வந்து டிஸி ஃப்ளோரே ஸோ இதில் இருக்கக்கூடிய தலாமஸ் வந்து டிஸ்கு ஷேப்டில் இருக்கும் ஸோ அதனால் வந்து இதை டிஸ்ஸி ஃப்ளோரே அப்படின்னு சொல்கிறோம் அண்ட் இதுலேயும் ஓவரி வந்து சுப்பீரியர் தான் ஸோ இந்த டிஸி ஃப்ளோரே வந்து ஃபோர் ஆர்டர் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஃபேமிலிஸில் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க அண்ட் மூணாவது சீரீஸ் வந்து கேல்சி ஃப்ளோரே ஸோ கேல்சி அப்படிங்கிறது கப் shaped ஸோ இந்த தலாமஸ் வந்து கப் ஷேப்டாக இருந்தால் இதை வந்து கேல்சி ஃப்ளோரேயில் வந்து நம்ம classify பண்ணுறோம் அண்ட் இதில் இருக்கக்கூடிய ovary வந்து சுப்பீரியராகவும் இருக்கும் அண்ட் இன்ஃபீரியராகவும் இருக்கும் inferior ovary அப்படின்னா ஓவரிக்கு மேலேருந்து இந்த ஃப்ளோரல் பார்ட்ஸ் எல்லாமே அதோடைய க்ரோத்தை காட்டும் அண்ட் ஹாஃப் ஹாஃப் இன்ஃபீரியர் இப்படியும் இருக்கும் ஸோ கேல்சி ஃப்ளோரே வந்து ஃபைவ் ஆர்டர் அண்ட் டுவெண்ட்டி செவன் ஃபேமிலிஸ் வந்து இதில் இன்க்ளூட் ஆகுது ஸோ இப்போ வந்து செகண்ட் சப் கிளாஸ் இதை பார்க்கலாம் அதாவது கேமோ பெட்டாலே ஸோ கேமோ பெட்டாலே அப்படின்னா என்ன கேமோ பெட்டாலையில் வந்து ஒரு ஃப்ளவரில் இருக்கக்கூடிய அந்த கொரோலா வந்து தனித்தனியாக பிரிக்க முடியாமல் பாட்டம்லேயோ இல்லை டாப்லேயோ வந்து யுனைட்டடாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கேமோ பெட்டாலே அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் அண்ட் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சோலனேசி அதாவது ஊமத்தன் பூ இதை வந்து நம்ம சொல்லலாம் அண்ட் இந்த கேமோ கேமோ பெட்டாலே வந்து ஒரு மூணு சீரீஸாக வந்து இங்கேயும் பிரிச்சுருக்காங்க ஸோ அது என்னென்னா ஃபர்ஸ்ட் சீரீஸ் வந்து இன்ஃபீரே அண்ட் செகண்ட் சீரீஸ் வந்து ஹெட்டிரோமீரே அண்ட் மூணாவது வந்து பை கார் பெல்லெட் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபீரியர் அப்படின்னா என்ன பார்க்கலாம் ஸோ இன்ஃபீரியல வந்து எப்பிகைனஸ் ஃப்ளவர் இருக்கும் அண்ட் ஓவரி வந்து இன்ஃபீரியராக இருக்கும் ஸோ இதில் ஓவரி இன்ஃபீரியராக இருக்கிறதுனால தான் இதை வந்து நம்ம இன்ஃபீரியல் அப்படின்னு சொல்கிறோம் அண்ட் இதில் வந்து மூணு ஆர்டர் அண்ட் ஒம்பது ஃபேமிலிஸ் வந்து இன்க்ளூட் ஆகுது ஸோ செகண்ட் சீரீஸ் என்ன ஹெட்டிரோ மீரே ஸோ ஹெட்டிரோ அப்படின்னாலே டிஃப்ரெண்ட் இது நமக்கு தெரியும் அண்ட் ஹெட்டிரோ ஹெட்டிரோமீரேல வரக்கூடிய ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஹைப்போகைனஸாக இருக்கும் அண்ட் ஓவரி வந்து சுப்பீரியராக இருக்கும் அண்ட் இதில் வந்து மோர் than டூ கார்பல்ஸ் அப்படி இருக்கும் ஸோ கார்பல் அப்படின்னா என்ன ஓவரிக்குள்ளார இருக்கிற ஒரு பார்ட்டை தான் வந்து நம்ம கார்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் அது வந்து மோர் தேன் டூவாக இருந்துச்சுன்னா அதை வந்து heteromere இதில் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் அண்ட் ஹெட்டிரோமிரேயில் வந்து மூணு ஆர்டர் அண்ட் பன்னெண்டு ஃபேம்லிஸ் வந்து இன்க்ளூட் ஆகுது அண்ட் third series வந்து பை கார் பெல்லட் ஸோ பை கார் பெல்லட் அப்படின்னாலே நமக்கு தெரியுது பை அப்படின்னா ரெண்டு அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து ஹைப்போகைனஸ் அண்ட் ஓவரி வந்து சுப்பீரியர் அண்ட் உள்ளே இருக்கிற அந்த கார்பல் வந்து வெறும் ரெண்டு தான் ஸோ அதனால தான் வந்து இதை பை கார் பெல்லெட் அப்படின்னு சொல்கிறோம் அண்ட் இதில் வந்து நாலு ஆர்டர் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபேமிலிஸ் இன்க்ளூட் ஆகுது அண்ட் இந்த பை கார் பெல்லட்டில் தான் வந்து இந்த சோலனேசி அப்படிங்கிற இந்த ஃபேமிலியும் இருக்குது அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதை வந்து நம்ம பின்னாடி வரக்கூடிய வீடியோஸில் இதை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் அண்ட் இந்த சாலனேசி அப்படிங்கிற ஃபேமிலி வந்து போலிமோனியல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்டரில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் தேர்டு சப் கிளாஸ் வந்து மோனோ கிளமைடே ஸோ மோனோ அப்படின்னாலே ஒன்று அப்படின்றது தான் அர்த்தம் அண்ட் இங்கே வந்து பிளான்ஸ் ஹேவிங் ஃப்ளவர்ஸ் வித் சிங்கிள் வேர்ல் ஆஃப் பீரியந்த் ஆர் பிளேஸ்ட் அண்ட் மோனோ கிளமைடே ஸோ பீரியன்த் அப்படின்னா என்ன கேலிக்ஸ் அண்ட் கொரோலா இதை வந்து தனித்தனி டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாமல் இருக்கிற ஒரு பார்ட்டை தான் வந்து நம்ம பீரியன்ட் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம மோனோ க்ளமைடேட் இதெல்லாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் எல்லாமே இன்கம்ப்ளீட் இதை வந்து நம்ம ஏன் இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்கிறோன்னா ஒரு கம்ப்ளீட் ஃப்ளவர்னால் என்ன அதில் வந்து கேலிக்ஸ் கொரோலா ஆண்ட்ரிஷியம் கைனீஷியம் எல்லா பார்ட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவரை தான் வந்து நம்ம கம்ப்ளீட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் இதில் ஒரு பார்ட் இல்லைனாலுமே அதை வந்து நம்ம இன்கம்ப்ளீட் அப்படின்னு தான் சொல்கிறோம் அண்ட் செப்பல் பெட்டல்ஸ் ஆர் நாட் டிஸ்டிங்விஷ்ட் அண்ட் தே ஆர் கால்ட் பீரியட் இதை நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லிட்டேன் டெப்பல்ஸ் ஆர் ப்ரசன்ட் இன் டூ வேர்ல்ஸ் ஸோ ஒரு டூ வேர்ல்ட்ஸ்லேயும் இந்த டெப்பிள்ஸ் இருக்கும் இல்லை சம்டைம்ஸ் டெப்பல்ஸை வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணாமலேயே இருக்க முடியும் மோனோ கிளமைடேயில் வந்து எயிட் சீரீஸ் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஃபேமிலிஸ் வந்து இன்க்ளூட் ஆகுது ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூ ஃபோர் பிஏசி அண்ட் இது வந்து இந்த யூனிசெக்ஷுவல்ஸ் அப்படிங்கிற சீரிஸில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஏன் யூனிசெக்ஷுவல்ஸ் அப்படின்னா இதில் வந்து ஐதர் மேல் ரீப்ரோடக்டிவ் ஆர்கன் கொண்ட ஒரு ஃப்ளவர் இருக்கும் இல்லை ஃபீமேல் ரீப்ரோடக்டிவ் ஆர்கன் கொண்ட ஒரு ஃப்ளவர் தனித்தனியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இதை யூனிசெக்ஷுவல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அண்ட் இப்போ வந்து இதில் செகண்ட் கிளாஸ் பார்த்திங்கன்னா ஜிம்னோஸ்பர்மே அண்ட் ஜிம்னோஸ்பர்மேயில் வந்து ஓவரிஸ் வந்து ஆப்சண்டாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் இல்லை ஓவியூஸ் வந்து நேக்கடாக இருக்கும் நம்மளால் அதை நேராகவே வந்து பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஜிம்னோஸ் பர்மே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அண்ட் இந்த ஜிம்னோஸ் என்னென்ன ஃபேமிலிஸ் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீடேசி கோனிஃபெரே அண்ட் சைக்கேடேசி இது மூணு வந்து இந்த ஜிம்னோஸ் பர்மே அப்படிங்கிற கிளாஸில் வந்து இன்க்ளூட் ஆகுது ஸோ தேர்டு கிளாஸ் வந்து மோனோகாட்டிலடோனே ஸோ மோனோகாட்டிலடோனே அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இது வந்து டைகாட்டிலடோனோ மாதிரி தான் அண்ட் இதில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற சீடுக்கு எல்லாமே வந்து ஒரே ஒரு கார்டிலடோன்ஸ் தான் இருக்கும் அண்ட் இதில் இருக்கக்கூடிய leaves எல்லாமே வந்து parallel venation இதுதான் காட்டும் so flowers வந்து ட்ரை மீரஸாக இருக்கும் ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ட்ரைனா மூணு மீரஸ்னால் அதோடைய மல்டிப்புல்ஸ் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு மூணு வேர்ல்ஸ் தான் இருக்கும் த பிளான்ஸ் ஹேவ் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் இந்த இந்த மோனோகாட்டிலடோனில் இருக்கக்கூடிய பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் இதை மட்டுந்தான் வச்சுருக்கும் அண்ட் மோனோகாட்டிலடோனில் செவன் சீரீஸ் அண்ட் தேர்ட்டி ஃபோர் ஃபேமிலிஸ் வந்து இன்க்ளூட் ஆகுது ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மியூசேசி ஃபேமிலி அண்ட் இது வந்து எப்பி கைனே அப்படிங்கிற ஒரு சீரீஸில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸோ தட்ஸ் இட் ம பெந்தமேன் ஹூக்கர் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இங்கே முடிஞ்சு